இந்த கிராமத்தில் இணைய வசதி இல்லை. மொபைல் போன்களோ அல்லது தொலைக்காட்சியோ கூட இல்லை. அவ்வளவு ஏன், அங்கு மின்சாரமே கிடையாது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் 60 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்துள்ளது இந்த கூர்ம கிராமம். இங்கு 50 மண் வீடுகள் உள்ளன. இங்குள்ளவர்கள் இரும்பு மற்றும் சிமெண்டிற்கு பதிலாக மண்ணையும் சுண்ணாம்பையும் கொண்டு வீடு கட்டுகிறார்கள். காய்கறிகள் மற்றும் பருப்பு வகைகளை பயிரிடும் இவர்கள் கால்நடை மேய்ச்சலிலும் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கான கிணற்றிலிருந்து நீரை எடுத்து பயன்படுத்துகின்றனர். அவர்களின் துணிகளை அவர்களே தைத்துக் கொள்கின்றனர். கூர்ம கிராமத்தில் மின்சாரம் அல்லது மொபைல் போன்கள் இல்லாமல் இயற்கைக்கு அருகாமையில் வாழ்கிறோம். இவை அனைத்துமே ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு தேவையற்றவை. வெளியில் உள்ளவர்களிடம் அனைத்து வித வசதிகளும் இருக்கும். போன், மால் வசதி, இணையம் என அனைத்தும் இருக்கும். ஆனால் அங்கு அமைதியை தேடிக்கொண்டிருப்பார்கள். இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இந்து மத கடவுளான கிருஷ்ணரின் கொள்கை மற்றும் வழிகாட்டுதலின்படி வாழ்வதாக தெரிவிக்கின்றனர். பாரம்பரியம் மற்றும் ஆன்மீகம் என இரண்டும் கலந்த வாழ்க்கை முறையை தாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளதாக கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர். ஒன்று எளிமையாக வாழ்வது, இரண்டாவது உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருப்பது. எளிமையாக வாழ்வது என்பது புதிதல்ல. சாஸ்திரங்களின்படி நமது முன்னோர்கள் வாழ்ந்த முறைதான் அது. நவீன வாழ்க்கை முறையால் உருவான பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வாக இந்த எளிமையான வாழ்க்கை முறை உள்ளது. இரண்டாவது ஆன்மீக சிந்தனைகளையோ அல்லது உயர்ந்த எண்ணங்களையோ கொண்டிருப்பது. பக்தியின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதே இதன் பொருள். சிந்தனம் அதேன்ட்டே கிருஷ்ண பக்தி துவாரா ஏவைத்தே சமஸ்யலு மிகதா உன்னாயோ அவ கூட மனம் பூர்த்திகா தொலைபோச்சு. திருமணம் ஆனவர்கள், ஆகாதவர்கள், வயதானவர்கள் மற்றும் அனைத்து விதமான மக்களும் இந்த கூர்ம கிராமத்தில் வசிக்கின்றனர். இங்கு யார் வேண்டுமானாலும் வந்து வசிக்கலாம். இங்கு தங்குவதற்கு இங்குள்ள கிராமவாசிகளே ஏற்பாடுகளை செய்கின்றனர். இங்கு அனைத்தும் இலவசம். இவர்கள் நன்கொடை பெறுகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பண்டமாற்று முறையை பின்பற்றுகின்றனர். இங்கு வந்த பிறகு பணம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கற்றுக்கொண்டேன். நம்மிடம் எல்லா வசதிகள் இருந்தும் நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. தொழில்நுட்ப சாதனங்கள் மீது விருப்பம் கொண்டவர்களை காட்டிலும் இங்குள்ளவர்கள் அதிகம் தெரிந்து வைத்துள்ளனர். இங்கு மின்சாரம் மற்றும் இணைய வசதி இல்லாமல் அமைதியாக வாழ்கின்றனர்.